இப்ப கிரிக்கெட் எல்லாம் நானும் சொன்னேன், ஸ்கூல் படிக்கிறப்போ நானும் நிறைய செங்கல்ஸ் வழிய வேலைக்கு போயிருக்கேன், கட்டட வேலைக்கு போயிருக்கேன், ரோடு போடுறதுக்கு போயிருக்கேன், மணல போயிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தடைகள் வந்து நிறைய இருக்கும். இது வந்து சின்ன இதெல்லாம் தடைகள்லாம் நினைக்கவே கூடாது என் லைஃப்ல, ஏன்னா இது வந்து இருக்கிறத வச்சுதான் பண்ணணும். எங்க வீட்டுல அதுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ்லாம் ஆனால் நிறைய ஹெல்த்தியாக சாப்பிடணும், நிறைய அது பண்ணும், நிறைய இது பண்ணுமா. நான் இப்பவும் சொல்லுவேன், எங்கள் அம்மா சாப்பாடு சாப்பிட அன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு தான் ஹெல்த்தியான சாப்பாடு, இன்னைக்கு வரைக்கும் அதுதான் ஹெல்த்தி எனக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது ஸ்போர்ட்ஸுக்கு தடை வந்து உங்களோட மைண்டில் இருக்கிற அந்த ஒரு தாழ்வு மனப்பானம் தான். யாராவது ஒருத்தர் ஒரு 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 துறையை தேர்ந்தெடுத்து அதுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணுறான் அப்படின்னா அது வந்து மோட்டிவேட் பண்ணவே மாட்டாங்க, டிஸ்கரேஜ் தான் பண்ணுவாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் அதை. ஒரு பிடிச்ச விஷயத்த பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய பேர் அது வந்து ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. என்னையே பண்ணியிருக்காங்க, ஏன்னா 5 பேர் வீட்டில் இருக்காங்க, எல்லாரும் வேலைக்கு போறாங்க, நீ என்ன படிக்காம இப்படி ஊர் சுத்திட்டு இருக்க அப்படின்னு. அதுல என்னடா பேட்டு பாலுமா சுத்திட்டு இருக்க, எப்படிதான் குடும்பத்தை காப்பாற்ற போற அப்படின்னு என் கண்ணு முன்னாடி நிறைய வாட்டி பேசியிருக்காங்க. ஸோ அவங்க இப்ப என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி சொன்னவங்க தான் இப்ப என் முன்னாடி என்ன எனக்கு அப்பவே தெரியும் பையன் இப்படி வருவான் அப்படின்னு. இதுதான் உலகம். ஸோ நம்ம அதை பத்தி எந்த அதாவது நீங்க எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அதுல கடினமா உழைச்சா கண்டிப்பா வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். அது வந்து நீங்க மத்தவங்களுக்காக வாழ வேணாம், உங்களுக்காக உங்க பிடிச்சதுக்காக உங்க பிடிச்ச விஷயத்துக்காக நீங்க அதை வாழ்ந்தா போதும், அது நோக்கி பயணம் பண்ணலாம். சார் சொன்னாங்க நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இப்போ ஊர்ல எல்லாம் முதலெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ குழந்தைங்கலாம் எல்லா குழந்தைங்களும் தெருவில் இருக்கிற எல்லாம் வந்து விளையாடுவாங்க. அப்ப அந்த நுண்டி கோக்கோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும், ஏன்னா மண்ணில் விளையாடுறது அவ்வளோ ஹெல்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற பசங்க பாதி பேர் கிடையாது, வெறும் குழந்தைங்கள்லாம் செல்ஃபோன் இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஸ்போர்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒரு அத்தியாவசியமான ஒரு விளையாட்டு. இந்த ஸ்போர்ட்ஸ் நான் கிரிக்கெட் மட்டும் சொல்ல மாட்டேன், நான் எல்லா ஸ்போர்ட்ஸும் தான் சொல்லுவேன். அதேமாதிரி நான் ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் இம்பார்ட்டன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். படிப்பு ரொம்ப முக்கியம், ஏன்னா நான் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன், எனக்கு படிப்புக்கு ரொம்ப தூரம். ஆனால் நான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் படிப்பு இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன், போய் அங்கே லாங்குவேஜ் ப்ராப்ளம் நிறையா வாட்டி நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், ஸ்போர்ட்ஸும் முக்கியம்தான், படிப்பும் முக்கியம்தான், ரெண்டுமே முக்கியம்தான். நீங்கள் இந்த வயசில் 20 வயசில் ஓடினா தான் உங்கள் கோலை நோக்கி 30 வயசில் அடைய முடியும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் லைஃபே ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்க இந்த 20 வயசுல நீங்க வந்து ஜாலியா இப்படி இருந்துட்டீங்களா, 30-50 வயசு வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கும். இன்னைய வரைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பாத்துட்டு இருக்கேன் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப என்ன நான் இப்படி சொல்ல முடிச்சுன்னு பாருங்க, இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க ஊர்ல எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் கேட்பாங்க, ஸ்போர்ட்ஸ் தவிர உனக்கு என்ன தெரியும், கிரிக்கெட் தவிர என்ன தெரியும்பாங்க. இன்னி வரைக்கும் நான் எல்லாத்துக்கும் ஒரே சொன்ன போதில் கிரிக்கெட் தான் எனக்கு தெரியும், கிரிக்கெட் தவிர எதுவும் தெரியாது அப்படின்னு. ஏன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறது பிடிக்கும், அதுதான். அதை தவிர்த்து மற்ற ஹேபிட் மற்ற இது என்னன்னு கேட்டாங்களா, எனக்கு எதுவுமே சொல்ல தெரியாது. கிரிக்கெட் 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 தான். இப்போ கிரிக்கெட் இல்லைன்னு நானும் சொன்னேன், ஸ்கூல் படிக்கிறப்போ நானும் நிறையா செங்கல்ஸ் வழியை வேலைக்கு போயிருக்கேன், கட்டட வேலைக்கு போயிருக்கேன், ரோடு போடுறதுக்கு போயிருக்கேன், மணலில் போயிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தடைகள் வந்து நிறையா இருக்கும். இது வந்து சின்ன இதெல்லாம் தடைகள்லாம் நினைக்கவே கூடாது என் லைஃப்பில், ஏன்னா இது வந்து இருக்கிறத வச்சு தான் பண்ணணும். இப்போ எங்கள் வீட்டில் அதுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ்லாம் ஆனால் நிறைய ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், நிறைய அது பண்ணும், நிறைய இது பண்ணுமா. நான் இப்பவும் சொல்லுவேன், எங்கள் அம்மா சாப்பாடு சாப்பிட அன்றைக்கி சாப்பிட்ட சாப்பாடு தான் ஹெல்த்தியான சாப்பாடு, இன்னைக்கு வரைக்கும் அதுதான் ஹெல்த்தி எனக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது ஸ்போர்ட்ஸுக்கு தடை வந்து உங்களோட மைண்டில் இருக்கிற அந்த ஒரு தாழ்வு மனப்பானம் தான். ஏன்னா இருக்கிறத உங்கள் பேரண்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கிறத வச்சு உங்களை வந்து அவ்வளோ பொக்கிஷமாக வளர்த்துறாங்க, ஒரு நல்ல ஸ்கூல் எஜுகேஷன் கஷ்டப்பட்டாவது ஒன்று படிக்க வைக்கிறாங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் பிடிச்சதுன்னா அதுக்கு இன்வால்வ் தான் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன், முன்ன மாதிரி இல்லை, இப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ஃப்ரீடத்தை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணாமல் உங்களோட கோலை நோக்கி நீங்கள் கண்டிப்பாக பயணம் செய்யணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில்ல. என் லைஃப்பில் நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டி கண்டிப்பாக இருப்பாங்க. எனக்கு என் வழிகாட்டியாக என் கடவுள் கொடுத்த கிஃப்ட் மாதிரி வந்து ஜெயபிரகாஷ்னு ஒருத்தர் வந்தார், என்னோட கூட பிறந்த பிரதர் கிடையாது. உங்களை மாதிரி இப்போ டென்னிஸ் பால் விளையாண்டுட்டு இருந்தேன், அந்த மாதிரி வந்த டைமில் நான் ஒரு சும்மா பேக் எடுத்துகிட்டு பால் பொறுக்கி போட்டுட்டு இருந்தேன். எனக்கு டென்னிஸ் பால் தான் உலகம், கிரிக்கெட்னா என்னன்னே தெரியாது, எனக்கு கிரிக்கெட் பால்லாம் என்னன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி சேலம் மாவட்டத்தை விட்டு தானதே கிடையாது நான். ஸோ சேலம் அதுதான் தெரியும் எனக்கு. டென்னிஸ் பாலில் நிறைய கப்புங்கிறது பிடிக்கும். ஸோ எனக்கு அந்த ப்ரைஸ் மணியோட அந்த கப்புங்கிறது ரொம்ப ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா என் வீட்டில் வைக்க கப்பு இல்லாமல் நான் வாடகை வீட்டில் தான் இருந்தோம், ஒரு 10க்கு 10 ரூமில் ஒரு 10 பேர் தங்குவோம், மண் தர தான். ஸோ என் வீட்டில் கப்பு வைக்க இடம் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வச்சிருக்கோம், ஒரு 300-400 கப்பு வாங்க பிடிக்கும், அவ்வளோ கப்பு வாங்கியிருக்கேன் நான் அந்த ஃபீல்டில். ஸோ நான் என் பெருமைக்காக சொல்லலை, இது கஷ்டங்கள் இருந்தாலும் உன்னோட உன்னோட எய்ம் நோக்கி நீ பண்ணுறப்ப அது வந்து உனக்கு வந்து சக்ஸஸ் பண்ணுறப்ப அது வந்து எவ்வளோ 1 கோடி ரூபாய் கொடுத்து கொடுத்துக்கலாம், அந்த சந்தோஷத்தை அது ஃபீல்ஃபுல்லாக பண்ண முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு அது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்.
வழிகாட்டி இருக்காங்க. இங்கேயும் இந்த ஊர்லயும் உங்களுக்காக இந்த மாதிரி ஒரு அருமையான வசதிகளோட ஒரு நெட்ஸ் இருக்கு. அவர் சொன்ன மாதிரி அவரும் இந்த மாதிரி நிறைய பசங்களை வளர்த்துணும்னு சொல்லிட்டே இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர், நல்ல ஒரு சுற்றுச்சூழலோட இங்க இருக்கீங்க. ஸோ இங்கிருந்து நிறைய பேர் என்ன மாதிரியும் நிறைய என்னோட பெரிய லெவல்லையும் ஆடுங்கிறது என்னோட ஆசை. டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து இன்னும் நிறைய பேர் வரணும், அதுக்காக தான் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையும், இந்த டிஸ்ட்ரிக்ஸ் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்தும் எல்லாரும் வரணும், எல்லா துறையிலையும் சாதிக்கணும், யாரும் யாருக்கும் குறைஞ்சவங்க இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாரும் வரோம். உங்களால வர முடியும் ஐயா. என்னால சாதாரண ஒரு சின்ன கிராமம் ஊர் பேர் பாதி பேருந்து கூட சொன்னா கூட வயல திரும்ப சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஊர்ல இருந்து நான் வந்துறப்போ உங்களால ஏன் முடியாது? இப்ப வந்து முதல்தான் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப எல்லா துறையிலயும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதுக்கான திறமைகளை உங்களுக்கு வளர்த்துக்கிறதுக்கு உங்களோட வேலை, வழிகாட்டுறது எங்களோட வேலை. ஸோ அந்த மாதிரி என்னோட கிரவுண்ட்ல இப்ப நான் சாதாரண நான் ஒரு கிரவுண்ட் ஆரம்பிச்சிருக்கேன், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்னோட சொந்த ஊர்ல அது சொந்த கிராமத்தில் ஆரம்பிச்சதுக்கு காரணம் என்னன்னா, சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல இருக்கிற எல்லா பசங்களும் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல கத்துக்கிட்டு அட்லீஸ்ட் என்ன அளவுக்கு பெரிய லெவல்ல வரணும் அப்படிங்கிற ஒரு, அதாவது என் லெவலுக்கு தான் வரணுங்க அப்படி கிடையாது. நீங்க சாதாரண ஒரு பொசிஷன் ஆனாவே ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருவாங்க, லைஃப் செட்டில் தான். நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க, இந்தியன் பேங்க்ல இருக்காங்க, ரயில்வேஸ்ல இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நீங்க பெரிய லெவல் ஆனாதான் கிரிக்கெட் கிடையாது, நீங்க நல்ல கிரிக்கெட் நல்ல ஸ்டேட் ரெப்ரசென்ட் பண்ணாவே உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை இருக்குது. எல்லா துறையிலையும் அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு நீங்க ஒரு லெவல் வந்துட்டாவே இருக்கும். அதுக்கான பலன் ஹார்ட் ஒர்க் வந்து உங்க கையில தான் இருக்கு. அதாவது உடல் ஆரோக்கியமா இருக்கணும் எல்லாருக்கும். உடல் என்னோட எனக்கு வந்து மூலதனமே என்னோட உடல், அதை நல்லா தான் பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்களுக்கும் எல்லாருக்கும் தான் சொல்றேன், நாட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் மட்டும் சொல்லலை, எல்லாரும் சொல்றேன். அட்லீஸ்ட் டெய்லி 1 hour ஃப்ரெஷ் ஏர், அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங், அது பாடியை ஒரு ஃபிட்டா பண்ணீங்களா? இந்த காலகட்டத்துக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிட்டிலலாம் நடக்கக்கூட இடம் இல்லாம ஏதோ பார்க்ல ரோட்ல எல்லாம் நடந்துட்டு இருக்காங்க. இங்க இவ்வளவு பெரிய ஊர்ல இவ்வளவு பெரிய வசதிகள் இருக்கு, நீங்க நிறைய விஷயங்கள் இங்க நிறைய நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு கிராமத்துல இருந்து நல்லா கிடைக்குது. எனக்கு இங்க ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ்ல இருந்து எல்லாமே இங்க நல்லா கிடைக்குது. ஸோ ரொம்ப ஆரோக்கியமாகவும் உங்களோட கோல் நோக்கியும் உங்களோட அச்சீவ்மெண்ட் நோக்கியும் நீங்க பயணிங்க. இந்த லைஃப்ல 4 விஷயம் நான் நிறைய கத்துக்கிட்டேன். என்னைக்குமே கடினமா உழைக்கணும், தன்னம்பிக்கையை விடவே கூடாது எந்த சூழ்நிலையிலையும் யாராலையும். யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்க அதாவது நீங்க நிறைய தோல்விகள் கண்டாதான் அதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப்பே வர முடியும். இப்ப கிராமத்துல என்ன பிரச்சனைனா, இங்க நல்லா பண்ணுவான், ஒரு சிட்டியோ வெளியில போனா அது வந்து அப்படியே பின்னாடி வந்துடும். ஏன்னா அங்க இருக்கிற அட்மாஸ்பியர் வேற மாதிரி இருக்கும், அங்க வர மக்கள் வந்து வேற மாதிரி வருவாங்க, ஸ்டைலா வருவாங்க, ஸ்டைலா பேசுவாங்க, பிடிப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுல இவன் டவுன் ஆயிடுவான், இது நம்மளால பண்ண முடியுமா பண்ண முடியாது அப்படின்னு. இன்னொன்னு என்னன்னா, வாய் விட்டு பேசவே மாட்டோம். டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து போறவங்க யாருமே இது தப்பு ரைட்டும் அவங்க கிட்ட போய் கேட்கவே மாட்டோம். அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப 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 முக்கியம் இந்த ஸ்போர்ட்ஸுக்கு. தப்பு ரைட்டும் தைரியமா பேசுங்க, அது இங்கிருந்து பேசுங்க, எல்லாருக்கிட்டையும் பேசுங்க. அது வந்து நீங்க வந்து விஷயத்த கத்துக்கிட்டு போறீங்க. இப்போ நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு வரீங்கன்னா கோச்சிங்க தைரியமா பேசினாதான் அடுத்தது உங்களுக்கு என்னன்னு அவர் கத்துக் கொடுக்க முடியும். நீங்க எதுவுமே இல்லாம சைலண்டா இருந்தீங்களா? நானும் அப்படிதான் இருந்தேன். இவ்வளவு மைக் முன்னாடி எல்லாம் கொடுத்து அப்படி நடுங்குவேன், நானு பேச கூட மாட்டேன். ஸோ என்னன்னா, அப்பதான் தெரிஞ்சது ஒரு ஒருத்தர்கிட்ட நான் மன பேசுறது தப்போ ரைட்டோ பேசுறது வந்து அது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும், அதுல இருந்து எவ்வளவு விஷயம் கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். ஸோ அதான் சொன்னேன், தன்னம்பிக்கையா இருக்கணும். என்னைக்குமே யார் என்ன சொன்னாலும் சரி, நான் கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவேன், அவங்க எவ்வளவு இது பண்ணாலும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் உங்ககிட்ட இருக்கணும். யாராலும் மேல வர முடியும். தன்னம்பிக்கையை மட்டும் என்னைக்கும் விட்டுறாதீங்க. எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அந்த தன்னடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கடந்து வந்தவங்க பாதைகள் என்னைக்குமே மறக்கக்கூடாது. ஏன்னா நான் இன்னை வரைக்கும் என் கூட வந்தவங்களை என்னைக்குமே நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். ஸோ விஜயனா, இங்கே கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். சொல்ல சார், ஸ்போர்ட்ஸில் இப்போ பெண்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். நான் வந்ததுக்கப்புறம் போய் சொல்ல, நான் வந்ததுக்கப்புறம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்தும் உமன்ஸ் கிரிக்கெட் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. நான் வந்ததுக்கப்புறம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து உமன்ஸும் கிரிக்கெட் விளையாண்டு பெரிய லெவலில் வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எல்லா இதுலையும் இப்போ எல்லா துறையிலையும் வந்துட்டு இருக்காங்க.